ஞான சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஞானானந்த சத்குரு மகாராஜிக்கு ஜெய். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. நாடுடைய சிவனையே போற்றி, நாட்டவர் போற்றி. திருச்சிற்றம்பலம் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலு, வாழி திருநாவலூர், வாழி திருநாவலூர், வாழி திருநாவலூர். வந்தொண்டர் பதம் போற்றி கூடிமலி திருவாத கூற திருத்தாள் போற்றி. கூடிமலி திருவாத கூற திருத்தாள் போற்றி. கூழியதோன் வெப்பொழித்த புகழியதோன் கடல் போற்றி. ஆழிமிகைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் ஆனைமுகன் ஆறுமுகன், ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன், ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன். ஞான குரு வாணி பதம் நாடு திருச்சிற்றம்பலம். அல்லல் போம் பல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம். அல்லல் போம் பல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம். போகா துயரமெல்லாம் போம், நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் மேவு கணபதியை கைதொழுதா. திருச்சிற்றம்பலம் நீலமாமிடற்று நீலமாமிடற்று ஆலவாயிலா, நீலமாமிடற்று ஆலவாயிலால் பாலதாயினார் ஞாலமாழ்வரே. நீலமாமிடத்து ஆலவாயிலான் பாலதாயினார் ஞாலமாழ்வரே. ஆல நீழல ஆல நீழலார் ஆலவாயிலார், ஆல நீழலார் ஆலவாயிலார். கால காலனார் பாலகாமினே
அந்த மில் புகழ் எந்தையாலவ அந்த மில் புகழ் எந்தையாலவாய் பந்தியார்கள் சிந்தை செய்மினே அண்ணலாலவாய் நன்னி நாம் தன்னை அண்ணலாலவாய் நன்னி நாம் தன்னை எண்ணியே தொழ சின்னம் இன்பமே எண்ணியே தொழ சின்னம் இன்பமே அம்பொன்னாலவாய் நம்பனார்கடல் அம்பொன்னாலவாய் நம்பனார்கடல் நம்பி வாழ்பவர் துன்பம் வீடுமே அடிகளாலவாய் படிகள் சொம்பந்தன் முடிவிலின் தமிழ் செடிகள் இங்குமே அடிகளாலவாய் படிகள் சம்பந்தன் முடிவிலின் தமிழ் செடிகள் நீங்குமே முடிகள் இந்தமிழ் செடிகள் நீங்குமே வாயானி மனத்தானி மனத்திருந்த கருத்தானி கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை வாயானை மனத்தானை மனத்து இருந்த கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர் திங்கச் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமான தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவன் அடியே சிந்திக்கப் பெற்றேன் யானே ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் யானே ஆலவாயிலாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் யானே சத்குருநாதருடைய பரம கிருபையோட இன்னைக்கு ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் ஏகாதசியோட கூடிய நன்னாள். இந்த நன்னாளுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, பரமேஸ்வரன் மதுரையில தான் ஸ்வயம் தானே வந்து இந்த பூமியில தன் காலை பதிச்சு திருவிளையாடல் பண்ண ஒரு நன்னாள். இந்த நன்னாள்ல நம்மளுடைய சத்சங்கத்துல தொடர்ந்து நாயன்மாருடைய குரு பூஜை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்பப்போ திருவிளையாடல் புராணங்கள்ல இருக்கிற விஷயங்களையும் விஷயங்களையும் பார்க்கிறோம். திருவிளையாடல் புராணத்துடைய சுவையும் விடப்படாது. அதுல இருக்கிற முக்கியமான கட்டங்கள் வர்ற போது மாணிக்கவாசகர் குரு பூஜைனா அது திருவிளையாடல் புராணத்து சம்பந்தமாக அது விஷயத்துல என்ன சொல்லியிருக்காளோ அங்க என்ன மாணிக்கவாசகருடைய சரித்திரம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், கல்யடியந்தல் எஸ் நடராஜையர், ஜெயலட்சுமி நடராஜையர் எங்க பேரண்ட்ஸ், அவ இதுக்கு அனுமதி கொடுத்துருக்கா. இன்னைக்கு எங்க குடும்ப நிகழ்ச்சி, எதுனா எங்க குடும்பம் நான் சொல்லிக்கிறேன், நம்ம குடும்பம் திருமுறைகள் பாராயணம் தொடர்ந்து பாராயணம் பயிற்சியில ஈடுபடுற இந்த குடும்பத்து நிகழ்ச்சி, இதுக்கு நீங்க எல்லாருமே ஸ்பான்சர் பண்றீங்க. இன்னைக்கு இது என்ன அப்படின்னா, நம்ம குடும்பம் நீங்க நம்ம எதுக்காக இதை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, லோகக்ஷேமம்.
நமக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேணும். அதுதான் நம்மளுடைய குருநாதர் சத்குருநாதர் அருளியது அதான், மகிழ்வித்து மகிழ், எல்லாரும் மகிழ்ச்சியோட இருக்கணும், வாழும் நாள்ல எல்லாரும் சௌக்கியமாக பரமேஸ்வரனுடைய கிருபையை பூரணமாக பெற்று வாழணும் அப்படிங்கிறது தான். அப்படி லோகக்ஷேமார்த்தத்துக்காக இன்னைக்கு ஆவணி மூலம் இன்னைக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா பெரிய திருவிளையாடல் நடக்கிறது. ஏன் பரமேஸ்வரன் வரார், திருவிளையாடல் பண்றார் அப்படிங்கிறதுக்கு காரணம் எங்க இருக்கு அப்படின்னா, பாக்குறோம் எல்லா புராணங்கள்லயும் இருக்கு, தசாவதாரம் எடுத்ததையும் என்ன இப்படி சொல்ற அப்படின்னா பகவானுடைய திருவிளையாடல். இந்த பரமேஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்வயம் இந்த அடியார்களுக்காக இந்த பூமியில கால் பதிச்சு வந்தார் அப்படிங்கிறத பரஞ்சோதி முனிவர் அவதாரம் பண்ணது எங்க அப்படின்னா திருமறைக்காடு அப்படிங்கிற தலத்துல. ஆனா அப்படி தேசாந்திரியாக எல்லாம் அத்தனையும் கத்துண்டவர், வடமொழி நல்லா தெரியும், தென் தமிழ் நல்லா தெரியும், பாடல் புனையில் வைவதில் வல்லவர். அவர் என்ன மதுரை கஷேத்திரத்துக்கு வர்றார், அம்பாள் சொல்றா திருமுறைகள்லாம் நாயன்மார்கள் பாடிட்டா, திருவாஜகத்தெல்லாம் என் குழந்தை மாணிக்க வாஜகர் பாடிட்டார், நீ என்ன பாட போற தெரியுமா, பரமேஸ்வரனுடைய திருவிளையாடல் 64 திருவிளையாடலையும் விடாம பாட அப்படின்னு அம்பாள் ஆரம்பிச்சு கொடுத்தா. திருவிளையாடல் எங்கிருந்து ஆரம்பிச்சது, எங்கிருந்து வந்தது அப்படின்னா பரஞ்சோதி முனிவருக்கு அம்பாள் இந்த உத்வேகத்தை கொடுத்து அனுகிரகத்தை கொடுத்து, அவளுடைய அனுகிரகம் இல்லைன்னா என்ன சாத்தியமாகும். அதனால என்ன பண்ணார் அப்படின்னா இந்த சுவாமி வந்ததை பாடினார். அப்புறம் என்ன அப்படின்னா மீனாட்சி கல்யாணத்தை பூரணமா பாடிட்டார். ஆங்கிரச சர்மா குடும்பத்தில இருந்து கோவிந்தராஜ மாமா வந்திருக்காரு இன்னைக்கு, அவளுடைய அறக்கட்டளை சார்பாக மீனாட்சி கல்யாணம் இந்த திருவிளையாடல் புராணத்துல இருந்து சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவள்லாம் ரொம்ப காலமா இந்த திருவிளையாடல் புராணம் மீனாட்சி கல்யாணம்லாம் நிறைய தடவை சொல்லி கேட்டு நிறைய தடவை அதை எப்படின்னா, அவள்லாம் வந்து வடமொழியும் தெரிஞ்சவா தமிழும் தெரிஞ்சவா, அவ சபையில அவ குடும்பத்தார் நிகழ்ச்சியில அவ அறக்கட்டளை மூலமாக நூற்றுக்கணக்கான உபன்யாசம் பண்ணவருடைய அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து சொல்றதுக்குள்ள பாக்கியம் கிடைச்சது. அது அம்பாளே நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. சிவபெருமானுடைய விளையாட்டு என்ன, இந்த திருவிளையாடல சொல்ல முடியுமா, அவனுடைய அருள் இருந்தா தானே நடத்த முடியும், பாட முடியும். அப்படி பேரருள் பெற்று பெற்ற உயிர்களால தான் அந்த திருவிளையாடலை பத்தி புரிஞ்சிக்கவே முடியும். யாரு சிருஷ்டி ஸ்திதி லயம் சம்ஹாரம் திரோதனம் படைத்து காத்து அழித்து அருளுதல் மறைத்தல் அப்படிங்கறது எல்லாத்தையும் பண்றாரோ, அத்தனையும் படைச்சிருக்கார். இன்னைக்கு ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அதுவும் இறைவன் படைப்பு தான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படின்னா அதுவும் இறைவன் படைப்பு தான். ஒருத்தன் ஆஸ்பத்திரி முழுக்க நோயோட படுத்து கிடக்கா அப்படின்னா அது இறைவனுடைய படைப்புடைய விளைவு, அது மாயை அப்படிங்கிற. அனைத்தையும் படைத்து நல்லது கெட்டது இன்பம் துன்பம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் குணம் வர்ணபேதம் எல்லாமே இருக்கு அவருடைய கிரியேஷன்ல, அவற்றில் தானே உடுருவி செயல்பட்டு இந்த கேளிக்கையான நாடகம் இது நடத்தின்றிருக்கு. இதில் யாரும் நிரந்தரமாக இருக்க போறது, நிரந்தரமா நான் இன்பத்திலே இருக்கின்றேன் யாரும் சொல்ல முடியும். சாப்பிட்டு வயிறெல்லாம் ஃபுல்லா எடுத்து இன்னும் பேசவே படாது, சாப்பாட்டை பத்தி நினைக்கவே படாது அப்படின்னா அடுத்த 4-5 மணி நேரம் கழிச்சு என்ன அப்படின்னா வசிக்குது. நீங்க குழந்தை பிறந்தாச்சு எல்லாரும் கொண்டாடுறா, எல்லோரும் சந்தோஷம் குடும்பத்துல குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா தருக்கு சந்தோஷம். அப்புறம் என்ன அப்படின்னா மாற்றங்கள் ஏற்படுறது,
அப்புறம் கொஞ்சம் தவழ்ற குழந்தையா இருக்கு, நடக்கிற குழந்தையா இருக்கு, ஓடுற குழந்தையா இருக்கு, அப்புறம் ஸ்கூலுக்கு போறா, அப்புறம் விளையாட்டு பருவம், அப்புறம் கல்யாண பருவம், அப்புறம் உத்தியோகம் வாழ்க்கை, அப்புறம் என்ன அப்படின்னா அவனும் ஒரு முதியவன் ஆறா. இதெல்லாம் எல்லாம் அப்படின்னா எல்லாம் ஒரு மாயை, இறைவனுடைய கிரியேஷன், ஓடிக்கிண்டே இருக்கு. இந்த மாயை படைத்து அதை தன்னிடம் இருத்தி வை, தனக்குள்ளேயே வச்சிருக்க, தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க, பின் தானே தன்னுள் விழுங்குகிறார். ரொம்ப காலம் இருந்தவா இப்ப இல்ல சார். பிரம்மம் முதல் 8000 பிராணிகள் வரை எதுவும் நிரந்தரமாக இருப்பதில்லை. என் கிரியேஷன்ல எது வேணாலும் நடத்து வேணும், அந்த சுதந்திரம் அவருக்கு இருக்கு. என்னால எதையும் செய்ய முடியும், என் சுதந்திரத்துல நான் எதை வேணாலும் நடத்துவேன் அப்படிங்கிற சுதந்திரம் இருக்கிறவர். அவருடைய ஆடல் தான் திருவிளையாட்டம். நம்மளுடைய ஆட்டம் எல்லாம் என்ன அப்படின்னா, எத்தனை நாளைக்கு இங்க இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்மளுடைய ஆட்டம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. பரமேஸ்வரன் ஆடுற ஆட்டம் என்னன்னா திருவிளையாட்டம். அப்படி எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கும் தங்கும் சிவன் தன் திருவிளையாட்டதே. அந்த ஒருவன் சொல்லப்படுற ஏகன் அநேகன் சொல்றான் இல்லையா, அந்த ஏகன் அவனே அநேகனாக இருக்கான். அந்த புருஷோத்தமனிடமிருந்துதான் இந்த பிரகிருதி அகங்காரம் மகா பஞ்சபூதம் மூன்று குணங்கள் இந்திரியங்கள் செயல்பாடு பிரம்ம ரிஷி பிரம்மம் ரிஷிகள் மனிதன் விலங்குகள் மலைகள் தாவர ஜங்கமங்கள் மண் கல் போன்ற அனைத்து வகையான பிறவிகளும் அங்கிருந்துதான் வர்றது. இந்த சிருஷ்டிகளை எல்லாம் அந்த ரெகுலேட் பண்ற ஒரு விஷயம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பரமேஸ்வரர்கிட்ட இருக்கு. இந்த புராணத்துல என்ன சொல்ல வர்றார் இந்த பரஞ்சோதி ரிஷி அப்படின்னா, அவனால சிருஷ்டி பண்ணப்பட்டத அவனால இயக்க முடியும், அவனால மாற்ற முடியும். அப்படி ஒரு மாறுதல் இன்னைக்கு பண்ணார் இந்த ஆவணி மூலத்துக்கு பண்ணார். என்ன அப்படின்னா நம்மளால ஒரு எறும்ப கூட உண்டு பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணார், பண்ணி வச்சதை மாத்தி காமிச்சு. யாருக்காக அப்படின்னா மாணிக்கவாசகர். இந்த உலகம் அறிஞ்சு கொள்ளணும் எதை அப்படின்னா, ஒருத்தனுடைய துயரம், அந்த துயரத்தின் வெளிப்பாடாக வர்ற பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைக்கு வர்ற பலன் எப்படி காமிக்கிறார் சுவாமி அப்படின்னா, எல்லாம் மாயையில காமிக்கிறார். என் விளையாட்டு எப்படி இருக்கு பார், அதுதான் திருவிளையாடு. உலகமே பார்த்துட்டு இருக்கு. டக் டக் டக்குன்னு குதிரையில வர்றார், செக் பெரிய அங்கி போட்டு இருக்கார். பாக்குறதுக்கு இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை இப்படி ஒருத்தரை. குதிரை வீரனா ஆவணி மூல தண்ணிக்கு குதிரை வரும்னா வந்துருக்கு. அது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. தான் இத்தனை 8000 பொண்ணு கொடுத்தோம், 8000 பொண்ணுக்கும் மேல விலை உயர்ந்த குதிரைகள்லாம் வருது அப்படின்னு ராஜா சந்தோஷப்படுறார். ராஜா தன்னுடைய மாளிகை அந்த விதானத்திலிருந்து பாக்குறார், இந்த பொழுது இந்த மாதிரி குதிரைகளை நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் எங்கிருந்து வந்த குதிரைகள் அப்படின்னா, எல்லாம் காட்டுல இருந்த நரிகள் எல்லாம் குதிரையா வந்து. இந்த மேஜிஷியன் என்ன பண்ணார் அப்படின்னா, நரியை பரியாக்கி அந்த திருவிளையாடல் நடந்த நாள், நரியை பரியாக்கி பரமேஸ்வரன் திருவிளையாடல் பண்ண இந்த நன்னாள்ல நம்மளுடைய சத்சங்கத்திலேயே நிறைய தடவை இந்த நரியை பரியாக்கிறது பரியை நரியாக்கிறதுலாம் சொல்லியிருக்கு. மதுரையுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அம்பாளும் சுவாமியும் எப்படி அனுகிரகம் பண்றா அப்படிங்கறத பார்த்துட்டு ஒரு திருவிளையாடல மதுரையில அவர் பண்ண திருவிளையாடல, அந்த திருவிளையாடலை தானே பண்ணிட்டு இன்னைக்கும் அதுக்கு சாட்சியாக நிற்கிறார் கோவிலுக்குள்ள. அந்த பரமானந்த நடன காட்சியை பத்தி இன்னைக்கு நம்மளுடைய சத்சங்கத்துல அறிவு கேட்டின அளவுக்கு நமக்கு அவகாசம் இருக்கிற அளவுக்கு
எப்படி பரஞ்சோதி ரிஷி எப்படி அனுபவிச்சிருக்கார். ஆனந்தமாக இந்த வெள்ளி அம்பல காட்சியையும் கால் மாறி ஆடிய கோலத்தையும் எப்படி அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிறது பார்க்கும். எங்கிருந்து வந்தது இந்த திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறத சொல்றார். அன்னல் பால் தெளிந்த நந்தி அடிகள் பால் சனத்குமாரர் உன்னிறை அன்பில் ஆய்ந்து வியாதனுக்கு உணர்த்த வந்த புண்ணிய முனிவன் சூதர் கோதிய புராண மூவா எண்ணிய இவற்றுள் ஸ்காந்தத்து ஈச சம்ஹிதை மாதோ. காலத்துக்கு முன்னாடி 18 புராணங்களையும் சொன்ன வியாசர் தன்னுடைய ஸ்காந்தத்துல இந்த சரித்திரத்தை பத்தி சொல்லியிருக்கார், இந்த புராணத்தை பத்தி சொல்லியிருக்கார். அதைத்தான் நான் தமிழ் படுத்தி சொல்றேன். ஞானசமுத்திர பாடுற வேத முதல்வன் முதலாக விளங்கி வையம் ஏதப்படாமை உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா பொலிந்த சூதன் ஒலிமாலை என்றே கவிக்கோவை சொல்லே. பூத முதல்வன் யாரு? சிவபெருமான், முழு முதல் கடவுள். அப்படியாப்பட்ட சுவாமியுடைய பெருமைய சூத பௌராணிகர்லாம் சொல்லினா அதான் வியாசர் சொல்லியிருக்க. 18 புராணத்துக்கும் ஈசனே தலைவர். 18 புராணக்கும் யார் அப்படின்னா, எங்கும் ஆகி நின்றானும் இயல்பறியப்படா மங்கை பாகம் கொண்டானும் அதிசூடிய மைந்தனும் பங்கமில் 18 ஆறுக்கும் உணர்வுமாய் அங்கம் ஆறு சொன்னாலும் ஐயாருடைய ஐயனே. இதே திருஞான புராணங்களுக்கெல்லாம் யார் தலைவன் அப்படின்னா, யாரை பத்தி பேசுறது புராணம்? சிவபெருமானுடைய பெருமையை சொல்றதுதான் இத்தனை புராணம் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்துல இவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் திருஞான சம்பந்தரும் பதிகத்துல பாடும். இப்படி மூர்த்தியாக இருக்கிற சுவாமி யாரு அப்படின்னா, ஆலந்தரித்தலிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கமும் மூலமா எங்கும் உழைத்தலிங்கம் பாரொழியா மத்தனே கூடல் மதுரா புரி உமையாள் அத்தனே ஆலவாயா சொக்கநாத வெண்பார். அப்படியாப்பட்ட சுவாமி இங்கு பொற்றாமரை குளத்துக்கு கரையில கரம்ப வனத்துல இந்திரன் தன் பாவம் தொலைக்கிறதுக்கு அலைஞ்சு வந்து கண்டு எடுத்தான் அப்படி சொல்லப்படாது. இந்திரனுக்கு தான் காட்சி கொடுத்து அவன் பாவத்தை நீக்கினான் இப்படிதான் சொல்ல. இந்திரன் கண்டான்னு சொல்ல முடியாது, இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணார் அந்த இடத்துல இருந்து. அவன் என்ன பண்ணா அப்படின்னா, அஷ்டதிக் கஜங்களோட ஒரு விமானத்தை, சொர்ண விமானத்தை அங்க இறக்கினான், தன் கையாலேயே பூஜை பண்ண. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, சுவாமி சுயமாக வந்த சுவாமி. அதனால க்ஷேத்திரத்து மகிமை என்ன அப்படின்னா, தில்லைவனம் காசி திருவாரூர் மாயூரம் முல்லைவனம் கூடல் முதுகுன்றம் நெல்லை கலர் காஞ்சி கழுக்குன்றம் மறைக்காடு அருணை காலத்தி வாஞ்சியம் என முக்தி வரும். இந்த தலங்களுடைய பேரெல்லாம் சொன்னாலே போதும், முக்திக்கு தனியா ஒண்ணும் தபசெல்லாம் பண்ண வேண்டியது இல்லைன்ட்டு சிவபோக சாரத்தில். நீங்க மூக்க பிடிச்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மூச்சு விடுறதுக்காக கஷ்டப்பட்டுலாம் எதுவும் இருக்க வேண்டாம். டெய்லி காத்தால எழுந்த உடனே இதை பாடுங்க. தில்லைவனம் காசி திருவாரூர் மாயோரம் முல்லைவனம் கூடல் முதுகுன்றம் நெல்லை கலர் காஞ்சி கழுக்குன்றம் மறைக்காடு அருணை காலத்தி வாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியம். இந்த பேரை சொன்னாலே முக்தி வரும். கொஞ்சம் வேகமா படிக்கிறதுனால பாட்டா தெரியறது, கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சொன்னோம்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஊருக்கு போறதுக்கு பஸ் கூப்பிடுற மாதிரி ஆயிடும். அப்படி எல்லா ஊர் பேரும் இருக்குதுக்குள்ள. அப்படி அத்தனை ஸ்தலங்களும் என்ன பேரை சொன்னா என்ன அப்படின்னா, முக்தி அருள்ற ஸ்தலம், முக்தி ஸ்தலமாக இருக்கு. அப்படி பாண்டி 14 தலங்கள், தேவார பதிகம் பாடின தலங்கள்ல பாண்டி 14 ஸ்தலங்கள்ல கூடல் புனவாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் நெல்வேலி ராமேசம்
ஆடானை தென்பரங்குன்றம் சுழியல் தென் திருப்புத்தூர் காணை பன் கொடுங்குன்றம் பூவனம். காணை அப்படிங்கிறது காணப்பேர், காளையார் கோவில், காளையார் கோவில்ங்கிற ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல பத்தி, இந்த ஸ்தலத்துடைய பெயர்லாம் எதுல இருக்கு அப்படின்னா, இந்த பாண்டி பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல தலையான ஸ்தலமாக முதல்ல சொல்லப்பட்டது உடல். இங்க யார் இருக்கா சார்? உலகம் யாவையும் ஈன்றவளும் ஜெகன் மாதா அப்படின்னு இந்த உலகமே கொண்டாடுற அம்பாள் இருக்காள், எத்தனைக்கும் தாய் அவள் தான். உம்பர்ந்த திலக நாயகி பரஞ்சுடர் சேயன மூன்று தலைவரான முறை செய்த நாடு இத்தன்றி சலதி சுலபு பாரில் உண்டாகுமோ துரத்துக்கும் அத்தே. இதெல்லாம் பரஞ்சோதியார் பாடின பாடல். அப்படி அம்பாளுடைய ஆட்சியில இருக்கிற ஸ்தலம், மீனாட்சியுடைய ஆட்சியில இருக்கிற ஸ்தலம் பேர் என்னங்கிறத தடாதகை பிராட்டியாக அவதாரம் பண்ணி மூன்று ஸ்தனத்தோடு அவதாரம் பண்ண அம்பிகை பரமேஸ்வரனை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் அவளுடைய மூன்று ஸ்தனங்களும் மறைந்து, யாருடைய கண் பட்டால் அந்த மூன்று ஸ்தனங்களும் மறையுமோ அவரே கணவர் அப்படிங்கிறது அவள் அவதாரம் பண்ண போது அசரீதியாக ஒலிச்சுது. அம்பாளுக்கு வெக்கம் வந்துட்டான். இவர் பார்த்தார், கண்ணால பார்த்தார். எதுக்கு அப்படின்னா, திக்விஜயம் போனா எல்லா நாட்டையும் ஜெயிக்கிறதுக்கு போனா கைலாயம் வரைக்கும் போயிட்டா நந்தியம் பெருமான் போடுறார் உள்ள ஒரு பொம்மநாட்டி கையில வில்லும் வாளும் ஏத்துன்னு வந்திருக்கா, கைலாயத்தை அபகரிக்கிறதுக்கு வந்திருக்கான். சுவாமிக்கு தெரியும் கைலாயத்துக்கு யாருக்கு சொந்தக்காரியோ, யாரு இந்த கைலாய ராஜ்யத்துக்கு பட்ட மகிழ்ச்சியோ அவதான் வாசல் வந்து நிற்கிறான். இவர் அங்க என்ன கோலத்துல இருக்காரோ அதே கோலத்திலே வந்தார். மானும் மழுவும் தாங்கி கங்காதரனாக சந்திர சூடனாக வந்து நின்றார். சுவாமிய பார்த்தா, சுவாமி அவளை பார்த்தார். பார்த்த உடனே அவள் உடல்ல மாற்றம் ஏற்பட்டது, மனசும் மாறிடு. அப்படி வீரமா வந்து நின்னவ எப்படி ஆயிட்டா அப்படின்னா, கொஞ்சம் அப்படி கோணிட்டாள், அப்படி நாணிட்டாள். அதெல்லாம் சொல்றாரு சரித்திரத்துல சொல்ற. செழியர் விரான் திருமகளாய் கலை பயின்று முடை புனிந்து குடி புனிந்து செங்கோல் ஓச்சி ராஜ்யம் பண்றா. முழுது உலகம் ஜெயங்கொண்டு திரை கொண்டு உந்தி கணமுனை போர் சாய்த்து எல்லாரையும் ஜெயிச்சவர். தொழு கணவர் கனி மன மாளிகை சூட்டி தன் மகுடஞ்சூட்டி செல்வம் தழை உரு தன் அரசளித்த பெண்ணரசி அடிக்கமலம் தலைமேல் வைப்போம். அப்படியாப்பட்ட பெண்களுக்கெல்லாம் தலைவி ராஜமாதங்கி ஷியாமளாம்பிகை அப்படின்னு சொல்லப்படுற அம்பிகை. இவா கல்யாணத்தை ரொம்ப விமர்சையா நடத்தின அப்படின்னு மீனாட்சி கல்யாணம் தனி ஒரு சப்ஜெக்ட், பெருசா பிரம்மாண்டமா போகணும் அதுக்கு. அதுல இந்த சுவாமியுடைய அம்பாளுடைய அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த கோலத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கறோம். கல்யாண திருக்கோல ஸ்தலம் அப்படிங்கிறதுனால சுவாமிக்கு வலதுபுறம் மீனாட்சி இருக்கா, மீனாட்சிக்கு இடதுபுறம் சுவாமி இருக்கா. பேரே அந்த ஊருக்கு என்ன பேர் அப்படின்னா, மீனாட்சி அம்மன் கோவில் எங்க சார்? சோமசுந்தர கடவுள் சொக்கநாதர் கோவில்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஏற்றம் யாருக்கு அப்படின்னா, அந்த அம்பிகைக்கு தான் ஏற்றம். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணும் சார் அப்படின்னு தான் யார்ட்டையும் சொல்லணும். நீங்க சொக்கநாதர் கோவிலுக்கு போகணும்னு சொன்னா கொஞ்சம் அந்த ஊர்ல கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவாதான் சரி சரி வாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கா அப்படின்னு கூப்பிட்டு போவோம். மகிமையே யாருக்கு அப்படின்னா அவளுக்கு. எப்படி நிக்கிறாளாம் சுவாமியும் அவளும். பண்ணும் இன் இசையும் நீரும் தன்மையும், இசைனா அந்த அது பிளீசிங்கா இருக்கணும் நொட்டேஷன்ஸோட. பண்ணும் இசையுமாக நீரும் தன்மையும், நீர்னா குளிர்ச்சி, பாலும் பாலில் நல்லும் இன் சுவையும், பால்னா அதுக்குள்ள அந்த பாலுடைய சுவை இருக்கு. பூவும் நாற்றமும், பூக்கள்லாம் அதுல இருக்கணும், மனம் இருக்கணும், நறுமணம் இருக்கு. மணியும் அங்கேள் வண்ணமும், நவரத்னங்கள் அப்படின்னா அதுல வண்ணங்கள் ஜொலிக்கும். வேறு வேறு வடிவு கொண்டு இருந்தால் ஒத்த அண்ணலும் உலகம் இன்று அம்மையும் இருந்ததம்மா. ரெண்டு பேரும் நிக்கிறா கல்யாணம்,
பண்ணும் இசை போலவும் நீரும் குளிர்ச்சி போலவும் பாலும் பாலின் சுவை போலவும் பூவும் நாற்றமும் போலவும் மணியும் ஒளியும் போலவும் வேறு வேறு வடிவம் கொண்டு நிக்கிறா. ஆனா என்ன அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பா அப்படி உலகமே பார்த்து கழித்தது. அந்த கல்யாணத்தை தான் சித்திர மாசம் அங்க ரொம்ப வைபவமாக நடக்கிறது. எங்கும் எந்த எல்லா ஊர்லயும் கல்யாணம் நடக்கும். ஆனா எல்லாருக்கும் என்ன கல்யாணம் முக்கியம் அப்படின்னா மீனாட்சி கல்யாணம். ரெண்டு பேரும் தம்பதிகளாகி லோகத்துல இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக கைலாயத்துல இருக்கிறவா இங்க மறுபடியும் மதுரையில வந்து காட்சி கொடுத்தா. மதுரையில இருக்கிற மக்களுக்கு தான் என்ன ஒரு பாக்கியம், தானே சுயமாக வந்து அம்பாளை அங்கிருந்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்க உடனே கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போகல, பாமநாகத்துல இருந்துட்டாராம். எப்படி அப்படின்னா அவர் இங்க இருப்பார், கைலாயத்தை பார்த்துப்பார், கைலாயத்துல இருப்பார், இங்க இருக்கிறத பாத்துக்கிறார். சுவாமி என்ன பண்ணார் அப்படிங்கிறத ரொம்ப விசேஷமாக சொல்றார். இங்கு சோமசுந்தர கடவுளாக பட்டம் சூட்டிண்டு இங்க இருந்துட்டார். சோமசுந்தர பாண்டியனா இந்த ராஜ்யத்தை எப்படி மீனாட்சி என்ன பண்ணா சோமசுந்தர கடவுள்கிட்ட கொடுத்துட்டா. இன்னைக்கு எல்லாரும் சொல்றா என்ன அப்படின்னா மீனாட்சி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். ஆமா அவ ஆட்சி, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவளுக்கு ரெப்ரசன்டேட்டிவா இருக்க அந்த உட்கார்ந்துட்டு இருக்க அந்த சுவாமி பண்ண திருவிளையாடல் எல்லாத்தையும் அம்பிகை என்ன பண்றா பரஞ்சோதி முனிவர்த்தன் இதனை பிரகடனப்படுத்தணும். 64 திருவிளையாடலும் ஐயன் செய்தத உலகம் அறியணும். இந்த புண்ணியம் வடமொழியில இருக்கிற இந்த புராணத்துல இருக்கிற இந்த ஆலவாய் புராணமானது இது எல்லாருக்கும் போய் சேரணும். ஹாலாசிய நகர புராணம் பேர் என்ன அப்படின்னா ஹாலாசிய மகிமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி அவ அனுகிரகம் பண்ண மிக பிரம்மாண்டமான திருவிளையாடல் புராணம் எல்லா படலத்தையும் அடக்கினார். கல்யாணம் நடந்தது, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். கூட்டோதரன் வந்தான், அவன் எல்லாருக்கும் சாப்பாடையும் சாப்பிட்டான். வைகை நதி வந்தது, அதெல்லாம் ஒரு சாப்டர் பிரம்மாண்டமா போறது. இந்த கல்யாணத்துக்கு வந்த ரிஷியிலே ரெண்டு பேர் ரொம்ப ஸ்பெஷல். யார் அப்படின்னா பதஞ்சலி வியாக்ரபாதர். அவ ரெண்டு பேர் எங்க அப்படின்னா அவளை கூப்பிட்டு எல்லாருக்கும் ஆகாரம் பண்ண சொன்னா எல்லாரும் ஆகாரம் பண்றதுக்கு உள்ள பாகசாலைக்கு போனான். கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா கல்யாண சாப்பாடு சாப்பிடணும் இல்லையா. இவா ரெண்டு பேர் என்ன பண்ணா அப்படின்னா சுவாமியே நேர வந்து சொல்றார், ரிஷிகள் நீங்க ஆகாரம் எடுத்துக்கணும், நாங்க என்னைக்கு ஆகாரம் எடுத்துருக்கோம் உங்களுடைய நர்த்தனத்தை பார்க்காம. கல்யாணம் பண்ணி அந்த கல்யாண காட்சிய கண்டு நீங்க ஆனந்தப்பட்டதுக்கு அப்புறம் சாப்பாடுக்கு எல்லா உயிர்களும் போயிடுத்து, உங்க நர்த்தனத்தை பாக்குறது தானே எங்களுக்கு ஆனந்தம் அப்படின்னு ரெண்டு ரிஷிகளும் என்ன பண்ணா அப்படின்னா உங்க நர்த்தனத்து மேல அவளுக்கு குறிக்கோளா இருக்க நீங்க சுவாமி சந்தோஷமா இருக்க அம்பாளை கல்யாணம் பண்ணிட்ட. எத்தனை பேர் வந்திருக்கோம், 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள், இத்தனை பேரும் கூடி இருக்கமே, இத்தனை நேரத்துல இவர் நர்த்தனம் ஆடினா என்ன ஆனந்தமாக இருக்கு. கைலாயத்துல இன்னைக்கோ ஆடினார், அப்புறம் அங்கிருந்து நமக்காக சிதம்பரத்துல ஆடினார், இன்னைக்கு இங்க ஆடட்டும். அவர் ரெண்டு பேரும் சொல்றார், பொன்னவிர் கமலம் பூத்த புனித நீராடி தத்தம் நன்னறி நியமம் முற்றி நன்னினார் புலிக்காலோனும் பன்னக முனி புலிக்கால் முனிவான முனியான வியாகரபாதரும் பன்னக முனின்னு சொல்லப்படுற பதஞ்சலி தாழ்ந்து பரவி அம்பலத்துள் ஆடும் நின் அருள் நடனம் கண்டு உண்பது அடியேங்கள் நியமம். எங்க நியமம் என்ன அப்படின்னா நீங்க நர்த்தனம் ஆடும். நீங்க மதுரையில வந்து இந்த மீனாட்சி கல்யாணம் நடந்த அன்னைக்கே என்னுடைய நர்த்தனத்தை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறது என்னுடைய அருளாலேன்ற சுவாமி. அப்படின்னா இவாளுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு, நடக்க போறோம். இவர் சங்கல்பம்னு சொல்லிட்டார், சிவசங்கல்பம்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன என்னன்னா
சுவாமி நடத்தி காமிக்க போற. ரொம்ப சந்தோஷம். இப்ப என்னன்னா பசி போயிடுத்து, சாப்பிடணுங்கிற எண்ணம் இல்ல, இவாளுக்கெல்லாம் நர்த்தனம் பார்க்கணுங்கிற ஆசை உண்டாயிடு. தான் என்னென்ன ஸ்தலங்கள்ல எல்லாம் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நர்த்தனம் ஆடுற. எல்லா இடத்துலயும் பரமேஸ்வரன் என்ன அப்படின்னா மெய்ப்பொருளை உணர்த்தி உணர்த்தி உணர்த்தித்தான் இந்த திருவிளையாடல் எல்லாமே பண்ண. திருவளர் ஆரூர் மூலம் மூலாதார ஸ்தலம் என்ன அப்படின்னா திருவாரூர். மதுரையை பத்தி தான் வரும், ஆனா எல்லா ஸ்தலங்கள்லயும் மதுரையில இருக்கிற சொக்கநாதர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது முக்கியம். திருவளர் ஆரூர் மூலம் திருவானை காவே குய்யம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கு சக்கரங்கள்லாம் உடம்புல. இதுல எந்தெந்த ஸ்தலங்கள்னு சொல்றாரு, முதல் ஸ்தலமாக இருக்கிற ஆரூரம் மூலஸ்தானம், அடுத்தது திருவானைக்காவே குய்யம் வயத்துக்கு மேல இருக்கிறது, மறுவளர் பொழில்சூர் அண்ணாமலை மணிபூரம் நெஞ்சுக்கிட்ட இருக்கிறது, நீவீர் இருவரும் கண்ட மன்றம் இதயம், நீங்க ரெண்டு பேரும் நர்தனம் பார்த்தாலே அது என்ன அப்படின்னா ஹிருதயஸ்தானம், உலகத்துக்கே ஹிருதயஸ்தானமானது இந்த சிதம்பரம், காலத்தி பொறுவரு கண்ணம் திருக்காலத்திங்கிற ஸ்தலம் என்ன அப்படின்னா இந்த விராட புருஷனுடைய கண்டம், புருவ மத்தியமாம் காசி காசி கஷேத்திரம் என்ன அப்படின்னா புருவத்துக்கு மத்தியத்துல இருக்கிறது, பிறை தவழ் கைலை குன்றம் பிரமரந்திரம் வேதம் அரைதரு துவாதசாந்த மதுரை இது அதிகம். இந்த ஸ்தலத்துல உங்களுக்கு நர்த்தனம் ஆடணும்னு நான் நர்த்தனம் ஆடணுங்கிற ஆசை ஏற்பட்டது என்ன அனுகிரகத்தினால, என்ன காரணம்னா இது மதுரையோட சிதம். இந்த ஸ்தலத்துல தான் வந்து அவதாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அம்பாள் அவதாரம் பண்ணான். எப்படி அப்படின்னா இந்த மலையத்வஜ பாண்டியன் ஹோமம் பண்றான், அந்த ஹோமத்துல இருந்து அக்னில இருந்து எழுந்து வந்த அவையோனும் அம்மாவோட வயத்துல இருந்து பிறக்கல அவ அயோனிஜி. இந்த சுவாமி இங்கு பிறந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு அங்கிருந்து கைலாயத்திலிருந்து வந்துட்டார். இந்த திருவிளையாடல் புராணத்துல உக்ரபாண்டியன்கிற பேர்ல முருகப்பெருமானை அவதாரம் பண்றார். அப்படி இவ்வளவு பெருமைகள், இத்தனை பேரும் இந்த கல்யாணம் பாக்குறதுக்கு இந்த கைலாயம் தேவலோகம் வைகுண்டம் எல்லாமே அங்க காலியாயிடுச்சு, எல்லாரும் இங்க வந்தாச்சு. அப்படி பெருமை வாய்ந்த மீனாட்சி கல்யாணம் நடந்த ஸ்தலம் இங்கு. முறையினால் என்னின் முன்னர் தோன்றிய முறையால் என்ற கரை தரு தவத்தரோடு கவுரியான் கோயில் புக்கான். அப்படி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாராம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இந்த ரிஷிகளை எல்லாம் சுவாமி கூட்டிட்டு வந்தாராம். அங்க இருக்கிற இடம் என்னாச்சு அப்படின்னா இவ பார்த்துட்டே இருக்கா சுவாமியோடைய அனுகிரகத்தினால அங்க இருக்கிற அந்த விமானம், அந்த அட்ட கஜங்களோட இருக்கிற விமானம் அப்படி வெள்ளி அம்பலமாக மாறி தன்னருள் அதனால் நீத்த தன்னையே தேடி போந்த மின்னவர் மின்னவிர் கைலைதானோ விடை உருமாறி மன்றாய். தான் ஏறி வர்ற ரிஷபம் என்னாச்சு அப்படின்னா ஒரு நர்த்தன மேட போல ஆச்சு. மன்னியது ஏயோ திங்கள் மண்டலமேயோ என்ன பொன்னவிர் விமான கீழ் வெள்ளியம் பொது உண்டாக. இந்திரனுடைய விமானம் என்னாச்சு அப்படின்னா வெள்ளியம்பலமாக ஆச்சு. கொய்யும் செம் கமல போது குவிந்து என எடுத்து கூத்து செய்யும் குண்டரீகத்தாளும் திசை கடந்து உழவோர் ஐந்து கையும் தின்படையும் தெய்வ மகளிர் மங்கள நான் காத்த மைமிடரும் சங்கவார் குழை நுணை நுழைந்த காதும். பரமேஸ்வரனுடைய அவயவங்கள் எல்லாம் சொல்ற போது இந்த கண்டத்துல இருக்கிற நீலகண்டம் என்ன தெரியுமா, தேவ மங்கையருடைய திருமாங்கல்யத்தை காத்தது. இவர் நீலகண்டத்தை சாப்பிடல, அதாவது ஆலகால விஷத்தை சாப்பிட்டு நீலகண்டராக காட்சி கொடுக்கலன்னா தேவர்கள்லாம் உயிரோடையே இருந்திருக்க மாட்டார். அவளுடைய திருமாங்கல்யத்தை காத்தவர் இவர். இப்படி ரூபத்துல இருக்கிற சுவாமி நர்த்தனம் ஆட ஆரம்பிச்சுட்டாராம். எப்படின்னா கொய்யும் சக்கரம் சடையும் தேசுகார் வெண் திருநீரும் தெய்வ முக்கனும் உரக கச்சும்
மூன்று கண்ணும் உடம்பு முழுக்க பூசிய திருநீர், பவள மேனியில வெள்ளவெளியர் திருநீர் பூசியிருக்கார். நெற்றிக்கன்று முள் எயிரை இமைக்கும் மார்பும் மைக்கரும் கயல் கண் நங்கை வல்லியின் ஒதுங்கி நிற்கும் பக்கமும் அவள் மேல் வைத்த பார்வையும் நகையும் தோன்ற. கல்யாணம் பண்ண பொண்ணும் பக்கத்திலேயே வந்திருக்கா, அவளும் இவரை பார்த்துட்டே இருக்கா, இவரும் அவளை பார்த்துட்டே இருக்கிற போது நர்த்தனம் ஆடினார் அப்படின்னு சொல்ற. சுந்தரரும் பாடுறார், கூடிய இலையன் ஜதிபிழையாமை கொடியடை உமையவள் காண ஆடிய அழகா. அம்பாளை பக்கத்துல வச்சுட்டு அவ ஒரு பார்வை பார்த்துட்டேதான் இருக்கா இன்னைக்கும். சிதம்பரத்துல நேர பார்த்தா நடராஜா தான் தெரிப்பார். இப்படி உள்ள பஞ்சாட்சரப்படி மேல ஏறி பார்த்தா அங்க அம்பாள் இருப்பா, அப்படி கையில நீரோத்பல மத மலரை வச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு இருக்கா. இவர் எப்படி ஆடிட்டு இருக்கார், நமக்குதான் எப்பவோ நடராஜா தரிசனம். அவ எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கா, பக்கத்துல கோவிந்தராஜ பெருமாளும் படுத்துட்டே பார்த்துட்டு ஆனந்தமாக. கங்கையாறு அலம்பும் ஓசை, இவாளுக்கு ஒரு சப்தம் கேட்டுதான் என்ன அப்படின்னா, இவர் நர்த்தனமாட போட போறார், காலை தூக்குறார், அப்புறம் ஒரு சப்தம் கேட்கறது இவாளுக்கெல்லாம். கடுக்கை வண்டு இறைக்கும் ஓசை, மங்கள முழவின் ஓசை, மந்திர வேத ஓசை. இவர் நர்த்தனம் ஆடுறாருன்னு ஆரம்பிச்ச உடனே அவள்லாம் பக்கத்துல இருக்கிறவெல்லாம் பாத்தியம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டார். நாரதர் ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சுட்டார். துந்துபி பாடுறார். வேதியர்கள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, வேத மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அறம்பயர்கள்லாம் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறா. அப்புறம் கைலாயத்துல ஒரு காலத்துல ஒரு நேரத்துல கணங்களாக இருந்தவாள்லாம் இங்க எப்படி வந்திருக்கானா, தேவர்கள் போல ரூபத்துல வந்திருக்கா. அவளும் என்ன பண்ண, அவளெல்லாம் சும்மா இருக்க முடியாது, ஏற்கனவே அங்கேயும் இவர் அவள்லாம் பாட இவர் ஆடுவார். செங்கை ஆடு எரியின் ஓசை, திருவடி சிலம்பின் ஓசை, எங்கனும் நிரம்பி அன்பர் இரு செவிக்கு அமுதமூற்ற. பார்க்கணும்னு ஆசைப்பட்டவா ரெண்டு, இன்னைக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. ரெண்டே பேர் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணா, இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. எல்லாரு காதுலையும் இந்த மங்கள ஒலிகள்லாம் கேட்கறது. யாரு என்ன எப்படி ஆடினார் அப்படிங்கிறதையும் சொல்ற. ஆடினான் அமலமூர்த்தி அஞ்சலி முகிழ்த்து சென்னி, சூடினார் அடியில் விழுந்தார் சுருதி ஆயிரம் நாவார். பாடினார் பரமானந்த பறவையில் படிந்தார் அன்பு நீடினார் நிறுத்த ஆனந்த காண்பது நியமம் பூண்டார். இந்த நர்த்தனத்தையே பார்க்கறதே நியமமா வச்சுட்டு ரெண்டு ரிஷிகளும் பார்த்துட்டே இருப்பார். அமலமூர்த்தி ஆடினார் அஞ்சலி முகிழ்த்து சென்னி, சூடினார் அடியில் விழுந்தார். அவர் திருவடிய தன் தலையில சூடிண்ட அடியார்கள்லாம் எல்லாரும் கீழே விழுந்தார். ஆயிரம் நாவார பாடினார். இதுல வந்தவர் ஒருத்தர் யார் அப்படின்னா, ஆதிசேஷனுடைய அவதார் பதஞ்சலி. அவருக்கு ஆயிரம் நாக்கு உண்டு, இந்த ஆயிரம் நாவாலையும் பாடினார். பரமானந்த பறவையில் படிந்தார் ஆனந்த கடல்ல, அப்படி திளைச்சா அத்தனை பேர் யாரெல்லாம் வந்தா பார்த்தாங்கிறதையும் சொல்றார். முனிவர் கந்தர்வர் வானோர் தானவர் மோன யோகர், புனிதர் கிம்புருடர் ஆதி புலவரும் இறைஞ்சி அன்பில், கணிதரு இன்பத்து ஆழ்ந்தார் திருமணம் காண வந்த மனிதரும் காண பெற்றார் மாதவர் பொருட்டான் மன்னோ. இந்த கல்யாணம் பார்க்க வந்த மனிதர்களுக்கும் இந்த காட்சி கிடைச்சு. இதுனா பாக்கி வள்ளலாரும் இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் சுவாமி காமிக்கிற போது நான் வந்து அங்க இல்லையே, இந்த கூட்டத்துல இல்லையேன்னு கவலைப்பட்டேன். திருஞான சம்பந்தர் சிவஜோதியில கலந்தாருங்கிற சொல்றா இல்லையா, அன்னைக்கு சுவாமி ஒரு ஜோதியா ஆனாரே, அன்னைக்கு நான் ஒரு கூட்ட தூக்குற வேலைக்காரனா வந்திருக்க கூடாதா, உங்க லீலையெல்லாம் பார்த்திருப்பேன். நமக்கு என்ன பாக்கியம் என்ன, எல்லா விளையாட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விளையாட்டெல்லாம் பரஞ்சோதி ரிஷியும் நாயன்மார்களும் என்ன புஸ்தகங்களா பாடி தள்ளிட்டா அத்தனையும் புக்கா இருக்கு. நமக்கு படிக்கிற போது என்னன்னா அந்த ஆனந்தம் பேரு பரமானந்தம். நமக்கு அந்த பாக்கியம். இத்தனை திருவிளையாடலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பத்தி பாடி இதெல்லாம் படிச்சு இத நான் சொல்லி நீங்க கேட்டு, நீங்க சொல்லி நான் கேட்டு ஆனந்தப்படு.
எல்லாருக்கும் இந்த ஆனந்தத்தை இந்த காலத்துல வச்சிருக்கார் சுவாமி. பராபர முதலே போற்றி பத்தியில் விளைவே போற்றி சராசரமாகி வேறாய் நின்ற தற்பரனே போற்றி கராஜல உரியாய் போற்றி கனக அம்பலத்துளாடும் நிராமய பரமானந்த நிறுத்தனே போற்றி போற்றி. எல்லாரும் ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சு அடியரம் பொருட்டு வெள்ளி அம்பலத்தில் ஆடல் போற்றி. வெள்ளி அம்பலம் எப்படி பேர் வந்ததுன்னா சுவாமி அங்கிருந்த பொன்னான விமானத்தை அப்படி வெள்ளி அம்பலமா மாத்தி விட்டார். கொடி அணி தடந்தோள் போற்றி புரிஷடை மகுடம் போற்றி கடி அவிழ் மலர்மென் கூந்தல் கயல் விழி பாகம் போற்றி நெடியனல் பரமானந்த நிறுத்தனே போற்றி போற்றி. சுவாமி நிர்த்தனம் ஆடிட்டிருக்கார். எப்படி சிதம்பரத்துல தன்னுடைய இடது கால தூக்கி வலது கால ஊன்றி இங்க எப்படி அப்படின்னா எட்டெட்டும் பதினாறு கரங்கள் ஒவ்வொரு கரத்திலையும் ஒவ்வொரு கலன்கள் தாங்கி அழகாக ஒரு நர்த்தனம் ஆடிட்டிருக்கார். வித்தியாசமா இருக்கு இந்த ஸ்தலத்துல. அங்க எப்படின்னா நாலு கரம் மட்டும்தான் சிதம்பரத்து. இங்க எப்படின்னா இந்த பக்கம் ஐந்து கரம் இந்த பக்கம் ஐந்து கரம் மொத்தம் பத்து கரங்கள். பத்து கரங்களோட ஆடும். அங்க போய் பார்த்தா தெரியும் பத்து கரங்கள் மொத்தம் இருக்கு. சிதம்பரத்துல எப்படி கால தூக்கி ஆடினாரோ அதே போலதான் ஆடினார் அப்படிங்கிறது வெள்ளியம்பல படலம். அடுத்தாப்புல அவர் ஏன் கால் மாறி ஆடினாருங்கிறதுக்கு அடுத்தாப்புல போக போறோம். ஆடிண்டே இருக்கிறவர் உங்களுக்கு எல்லாம் நான் என்ன பண்ணணும் என்ன அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிறாரா அடியார்களே எல்லாம். என்று நின்று ஏத்தினான் பின் இருவரை நோக்கி வெள்ளி மன்றுள் நின்று ஆடா நின்ற மறை முதல் கருணை தன் கருணையால பார் நன்று நீர் வேட்டது என் உங்களுக்கு எல்லாம் என்ன அனுகிரகம் வேண்டும் நான் ஆனந்தமா நர்த்தனம் ஆடிட்டு இருக்கேன். இந்த ஆனந்த கோலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன கேட்க தோணும் அப்படியே எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில்லா நிக்கிறது. நடராஜாவுடைய நர்த்தனத்தை சுவாமி மகாபெரிவா எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா இது என்ன தெரியுமா இது கேமரால மூமெண்ட்ல இருக்கிறத அப்படி ஒரு ஃபிளாஷ் எடுப்பாளாம் அப்படி ஒரு கேமரால ஒரு ஸ்டில் ஷாட். அந்த ஸ்டில் ஷாட் தான் அது நடராஜா தன்னுடைய இடது காலை அப்படி தூக்கி வீசி ஆடும் அந்த அழகு இருக்கே அது என்ன அப்படின்னா நர்தனமாடி சுழன்று சுழன்று ஆடுறவருடைய ஸ்டில் ஷாட். அதைதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆட்டம் எப்படி இருந்திருக்கும்னு பாத்துங்க. நான் என்ன அனுகிரகம் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு அந்த கருணை வெள்ளமான கண்கள் அப்படியே உங்களுக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கறது. இவெல்லாம் கேட்க சொல்றா எந்த இரு திருக்கூத்து என்றும் இந்நிலை நின்று யார்க்கும் பந்தவெம் பாசம் நீங்க பரித்தருள் செய்தி என்ன செந்தமிழ் கன்னிநாடு செய்த மாதவ பேரெய்த தந்தனம் என்றான் வேந்தலை தடுமாற நின்றான். கலிபுருஷனுடைய வலிமையை குறைக்கிறதான பக்தியை இறை பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கிற சிவபெருமான் வேந்தலை தடுமாற நின்றான்னா என்ன அப்படின்னா கலிபுருஷனுடைய வலிமையை குறைக்கிற பகவான். இந்த க்ஷேத்திரத்துல கன்னிமா கன்னிநாடு செய்த மாதவ பேர் மாதவப்பேர் நீங்க என்னைக்கும் இங்கு ஆடின் இருக்கணும். யாருக்கும் பந்தவெம் பாசம் நீங்க பரித்தருள் செய்தி உங்களை பார்த்த மாத்திரத்துல உங்களை தரிசனம் பண்ற அடியார்களுக்கு பந்த பாசங்களானது நீங்கிடணும். என்ன அப்படின்னா மறுபிறவியானது கிடையாது பிறப்பற்ற நிலையை நீங்க கொடுக்கணும் பகவானேன்னு அவ பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ரெண்டு பேர் தந்தோம் நாரம் இன்னைக்கும் இந்த காட்சிய
அவர் நர்த்தனமாடின இடம் வெள்ளி அம்பலத்துல போய் நம்ம தரிசனம் பண்றோம். திருவிளையாடல் நடந்த இடத்தை நம்ம நீங்க பார்க்கலாம், சொக்கநாதர் சன்னதி. அப்படி ஆச்சரியமான கோலம். இப்படி பலகாலம் சுவாமி இடது கால தூக்கி வலது கால ஊன்றி அம்பாளும் பக்கத்துல நின்று இருப்பான். பதஞ்சலி வியாகரபாதா ரெண்டு பேரும் நிக்கிறா. அன்னைக்கு என்ன கோலமோ அதே கோலத்துல, கல்யாணத்தன்னைக்கு என்ன நர்த்தனம் ஆடினாரோ அதே நர்த்தன கோலத்துல நடராஜர் இருக்க, இன்னைக்கும் அதே இடத்துல இருக்க. காலங்கள் ஓடித்து முற்கால பாண்டியர்கள்ல ரொம்ப பராக்கிரமான பாண்டியன் ராஜசேகர பாண்டியன். அவன் யார் அப்படின்னா, முற்கால சோழர்கள் காலத்துல இருந்தவர், கரிகால் பெருவளத்தான் காலத்துல. இவன் இங்க ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான் சிவபக்தன். சோழ நாட்டுல யார் இருக்கா அப்படின்னா, அங்கேயும் சிவபக்தன் இருக்கான், கரிகால் பெருவளத்தான். கடல் கடந்து ராஜ்யத்தை விஸ்தாரணம் பண்ணவன், ஆனா என்ன அப்படின்னா மனசுல சிவபக்தி. ரெண்டு பேரும் முற்கால சோழர்கள், முற்கால பாண்டியர்கள் இருந்த காலத்துல எந்த ஒரு பகையும் கிடையாது. பாண்டியர்கள் சோழர்களுக்கு எந்த பகையும் இல்லை, எல்லாரும் சந்தோஷமா ஆண்டு காலம். எல்லாத்திலையும் வல்லவன் ராஜ ராஜசேகர பாண்டியர். பரம பக்தன், பரமேஸ்வரனை கண்டு தரிசனம் பண்ணணும்னு நித்தியம் கோவிலுக்கு மூன்று முறை வந்து தரிசனம் பண்றோம். மூணு காலத்துக்கு ராஜா வந்து தரிசனம் பண்ணிருக்கான். உஷத்காலத்துக்கு வருவான், மத்தியானம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணுவான், சாயரட்சா தரிசனம் பண்ணிட்டு போவான். அப்படி மூணு வேளையும் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு தான் உணவுல கையே வைப்பான். அப்படி ஒரு பரம பக்தன். அவன் காலத்துல ஒரு தேசாந்திரி வந்தான் அங்கிருந்து. அவெல்லாம் எப்படி அப்படின்னா, அங்கிருந்து வடநாட்டுல இருந்து வருவா, வந்துட்டு அங்க இருக்கிற ராஜாக்களை பத்தி ஏதாவது பாடுவா, அவ ஏதாவது பரிசு கொடுப்பா, அந்த பரிசா வாங்கிட்டு மேலும் வேற நாட்டுக்கு போயிடுவான். இப்படி வர்ற ஒரு தேசாந்திரி ஒருத்தன் வரா அங்க. இங்க வந்து இந்த ராஜாவை பத்தி தெரிஞ்சுட்டா ராஜாவுக்கு முன்னாடியே போனா, ராஜாட்ட போய் கரிகால் பெருவளத்தானுடைய பெருமை எல்லாம் சொன்னான். எத்தனை கோயில் கட்டியிருக்காரு தெரியுமா, எவ்வளவு கோயில்களுக்கு நிபந்தனம் பண்ணிருக்காரு தெரியுமா, அதெல்லாம் நம்ம நாட்டிலயும் பண்ணிருக்கோம். ஆய கலைகள் 64 அவருக்கு தெரியும், உங்களுக்கு 63 தான் தெரியும், ஒண்ணு தெரியாது அப்படிங்கறது சொல்லிட்டான். தூக்கி வாரி போட்டு, அவனும் சிவபக்தன், நானும் சிவபக்தன், அவனும் நிறைய கோயில்களுக்கு நிபந்தம் பண்ணிருக்கான், நானும் நிபந்தம் பண்ணிருக்கேன். அவனுடையது வளமான நாடு, என்னுடையது வளமான நாடு. வைகை எத்தனை நாள் வரைக்கும் இந்த பாண்டிய நாட்டுல ஓடுமோ அத்தனை நாள் வரைக்கும் மதுரை இருக்கு, மதுரையுடைய சிறப்பு. இன்னைக்கு வைகை ஒரு மதுரை நகருக்குள்ள ஒரு நல்ல நிலையில அதை வச்சுக்க முடியாத ஒரு ஒரு துர்பாகிய நிலை அந்த மதுரை ஜனங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வைகை இந்த பெரிய திருவிளையாடல் புராணத்திலாம் இருக்கிற பாடல் எல்லாம் படிச்சுட்டு வைகையில கால் வைக்கிறதுக்கே 5 இந்த வைகை நதியுடைய பெருமை. இந்த வைகையில இருந்து பக்கத்திலேயே ஒரு கிருதமாலான ஒரு நதியானது இந்த மதுரை ஊருக்குள்ளேயே ஓடி இருக்கு, அந்த நதியை காணும். கிருதமால் நதியின் பேரு. இதெல்லாம் மதுரை காஞ்சி பரிபாடல் அப்படிங்கிற நூல்ல எல்லாம் இருக்கான். பரிபாடல் அப்படிங்கிற சங்க நூல்லையும் மதுரை காஞ்சி அப்படிங்கிற ஒரு நூல், இதெல்லாம் என்ன அதுல எழுதினவா அந்த காலத்துல ரொம்ப காலத்து சங்க காலத்து நூல்கள் இதெல்லாம், இதனுடைய சிறப்பெல்லாம் இருக்கு. இந்த மதுரைக்குள்ள வர்றதுக்கு இன்னைக்கு இ பாஸ் வாங்கிட்டு வர்ற மாதிரி அந்த காலத்துல முக்கியமா இளங்கோவடிகள் காலத்திலையும் அவர் எழுதியிருக்கார், ரொம்ப பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள வரணும். அவ்வளவு கட்டுப்பாடோட இருந்த ஒரு கோட்டையாக இருந்த ஊர், எல்லாரும் சுலபமா மதுரைக்குள்ள வந்துட முடியாது. இவன் தேசாந்திரி வந்து சொல்றான், அவருக்கு 64 கலை தெரியும், உங்களுக்கு 63 கலை தான் தெரியும், ஒண்ணு தெரியாது. ஆமா தெரியாது. அது என்ன கலைனா நாட்டியக்கலை. நம்மளா சொல்லுவோம் இந்த காலத்து ராஜாக்கள்ல நாட்டியம் எல்லாரும் கத்துக்குவா முடியும், ஆம்பளை எதுக்கு நாட்டியம் கத்துக்கணும், கரிகால் பெருவளம் தானுக்கு எல்லாம் தெரியும், எல்லாரும் கலைகளை நேசிச்சவா, அதனால எல்லா அதை தெரிஞ்சுக்கணும்னு அதை தெரிஞ்சுப்போம்.
அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த ராஜ்யத்துல இருக்கிற நர்த்தனம் ஆடுறவாளை கூப்பிடுவான். நீங்க ராத்திரியே ஆரம்பிச்சு ட்ரைனிங் செஷன் ஆரம்பிச்சா ஏதாவது ஒரு கலையை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது நமக்கு ஒரு அனுபவம், ஏதோ ஒரு சின்ன ஒரு அறிமுகம் இருந்து அதுல இருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். அவருக்கு பராக்கிரமசாலி, அதுக்குள்ள திடகாத்திரமான தேகம் உடையவர். ராஜாக்கள் இருந்த காலத்துல இருந்த கத்திகள்லாம் 50 கிலோ இருந்திருக்கு ஒரு கத்தி. இந்த ராஜாக்கள் கையில வச்சிருந்த கத்தியெல்லாம் 50 கிலோ. ஒரு சிமெண்ட் மூட்டை வெயிட்டுக்கு அந்த கத்தி இருக்குன்னா அது நம்மளால தூக்க கூட முடியாது. அந்த கத்தியை கையில வச்சுட்டு வாழ்லாம் சண்டை போட்டிருக்கா. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நூல்கள்ல 7 அடிக்கு மேல உயரமுடைய மனிதர்கள் சர்வசாதாரணமாக இருந்திருக்கான். 7 அடிக்கு மேல, 7 அடி உயரம் உள்ளவன். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஏதோ வியாதியஸ்து இருக்கிற மாதிரி நினைச்சிருவோம். இன்னைக்கு இருக்கிற 6 அடியே ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு மேல யாராவது ஒருத்தர் உயரமா வந்தா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும், நம்மள வேற மாதிரி இருக்காரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி அவ்வளவு பராக்கிரமசாலி இவர். நர்த்தனம் கத்துக்க ஆரம்பிச்சாருன்னா எப்படி இருக்கும்னு, ஏதோ ஒரு அளவுக்கு அவருக்கு அந்த கலைகள் வர ஆரம்பிச்சு சுவாமியோட அனுகிரகத்தினார். ராத்திரி இந்த கலைகள் கத்துண்டே இருக்கிற போது, ராத்திரி படுத்துட்ட உடனே அந்த உடம்புல இருக்கிற அசதி, கத்தியெல்லாம் வச்சு சுத்தறோம், சண்டைக்கு போறோம், குதிரை ஏற்றம் பண்ணிருக்கோம், யானை ஏற்றம் பண்ணிருக்கோம், ஆனா தொடர்ந்து இந்த நடனத்துக்கு பயிற்சி பண்ற போது உடம்புல வர்ற அசதி, அங்கங்கு வலி ஏற்படுறது. ஏன்னா அதுக்கு தகுந்த நளினமான உடம்பு இல்லை இல்லையா. பெண்களுக்கு அது நளினமாக வந்துடும், ஆண்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நிச்சயம் போய் 3 வேளை போய் சுவாமி தரிசனம் பண்றாரு இல்லையா, அந்த சுவாமியை பத்தி நினைச்சு பாக்குறேன். ஆஹா, பெரியவா சொன்ன மாதிரி ஸ்டில் ஷாட் அதுலதான் இருக்க. வலது கால ஊன்றி இடது கால தூக்கிட்டு நர்த்தனம் ஆடுற எம்பெருமான் அதே கோலத்திலிருந்து நிற்கிறாரு. அங்க என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, அங்கு உள்ள நர்த்தனம் ஆடுறவர் கல்லால ஆன மூர்த்திங்கிறது மனசுல இந்த பக்தி பாவத்து. நம்மளை போலவே ஒருத்தர், அதுதான் உண்மையான பாவம்ங்கிற ராமகிருஷ்ண பரமம். தட்சிணேஸ்வரத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கிற போது ஒருத்தர் கை பிசகி அங்க இருக்கிற ராதாரமணருடைய, ராதாகாந்தர்னு பேரு, கிருஷ்ண பரமாத்மாவுடைய விக்கிரகம் உடைச்சு விட்டார் காலை. அங்க இருக்கிறவாள்லாம் கமிட்டியில பேசி விக்கிரகத்தை உடைஞ்ச விக்கிரத்தை வச்சு பூஜை பண்ணக்கூடாது, தூக்கி கங்கையில எரிஞ்சிடலான்னு பிளான் பண்ணிட்டா. இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்கிற இவரை கூப்பிட்டா, இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு. இவர் நேர அந்த கோவில் கட்டினாலே அவள் இடத்துக்கு போயிட்டார். போயிட்டு சொன்னார், உங்க மருமானுக்கு கால் உடைஞ்சா தூக்கி போடுவேளா, உங்க மருமானுக்கு கால் உடைஞ்சு போச்சுன்னா அவனை தூக்கி கொண்டு வைக்க கங்கையில போடுவேளா. எல்லாருக்கும் பேசுறதுக்கு அந்த தைரியம் இல்லை, ராமகிருஷ்ண பரமசருக்கு இருக்கு. ஏன்னா அந்த பாவம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க நீங்களே, ராமகிருஷ்ணனுடைய பாவம் என்னன்னு தெரியும். எங்கிட்ட கொடுங்க நான் அதை சரி பண்றேன் அப்படின்னு எதையோ மண்ணை பிசைஞ்சார், ஏதோ சில பேஸ்ட் எல்லாம் பிசைஞ்சார், அப்படி அழகா வச்சார். அந்த ராதாகாந்தர் இன்னும் இருக்கார், காலை உடஞ்ச காலை சரி பண்ணிட்டார், பெயிண்ட் அழகா பூசினார். இந்த ராதாகாந்தரை இன்னைக்கு நம்ம போய் தரிசனம் பண்றோம் அங்க தட்சிணேஸ்வரம் கோவில்ல. அப்படி அந்த பாவம் இருக்கணும் பகவான். அதனாலதான் கையில பாலை எடுத்துட்டு போய் அம்மா சாப்பிடு, அம்பிகே சாப்பிடுங்கிற சொல்லி கூப்பிட்டு சாதம் இவர் ஊற்றார், அவ இவருக்கு ஊற்றார். அந்த மாதிரி அந்த பாவம் எப்படி வந்தது அப்படின்னா, அங்க இருக்கிறவர் சாதாரண கல் விக்கிரகம்னு நினைக்கல, கோவில்ல இருக்கிறவர் கல் விக்கிரகமா நினைக்கல. ஒரு கால தூக்கி ஆடிட்டு இருக்காரே, தன வருடமா மீனாட்சி கல்யாணத்துல இருந்து ஆடிட்டு இருக்காரு. இதே கோல் யாருக்கு தெரியும், அது கிமுவா யாருக்கு தெரியும், எந்த காலத்துல நடந்ததோ, எப்படி கால விலை வலிக்குமோ இந்த சுவாமிக்கு அப்படிங்கிற அந்த கவலை ராத்திரி அவர் தூங்கப்படும். கரிய தாமரை கண்ணானும் கமல நான்முகனும் காண்டற்கு அரிய தாழ் ஒன்றே நோவ ஆற்ற நான் இங்கு நிற்பது. அந்த கால் வலிக்கு நிற்கிறாரு,
உரியதாம் இதனை கற்று வருத்தம் முற்று ஓர்ந்தும் இது தெரிய நான் இருப்பதோ ஐயோ அறம் என சிந்தை நோவான். இதை தெரிஞ்சுட்டு இத்தனை நாளும் இருக்கேன். ஒரு நாள் இந்த நடன ட்ரைனிங் பண்ணதுக்கு உடம்பெல்லாம் வலிக்குதே, இந்த சுவாமி ஒரு காலம் தூக்கிட்டு இப்படி ஆடிட்டு இருக்காரு, கால் வலிக்கு. உடனே ஒரு சிவராத்திரி இருந்தா, மகா சிவராத்திரி மறுநாள் அன்னைக்கு போயிட்டார். இதற்கு இது துணிவு என்று உன்னை எழுந்து போய் சிவன் இராவில், சிவன் ராத்திரி அன்னைக்கு கதை கழிற்று ஒருத்தர் ஏந்தும் கதிர்மணி குடுமி கோவில். தமிழ் அதுல இருக்கிற அர்த்தங்களை புரிஞ்சுட்டா தெரியும். கதை கழிற்று ஒருத்தல் ஏந்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அட்டகஜங்களால தூக்கி நிறுத்தப்பட்ட விமானத்தை தாங்கி இருக்கிற சோமசுந்தர கடவுள் இருக்கிற கோவில். ஒவ்வொரு வரிக்கும் என்ன அப்படின்னா, ஏதோ தமிழ் ஓமைக்காக எழுதல, அதாவது எதுகை மோனைக்காக எழுதல, எல்லாத்துலயும் பொருள் பொதிந்த வரிகளாக. மதகரி உரியினார்க்கு வரம்பு அற சிறந்த பூஜை, நாலு காலமும் நியமத்தோட பூஜை நடக்கிறது. விதப்பட யாமம் நான்கும் விதி வழி இயற்றல் செய்யா, விதியோட நாலு கால பூஜை நடந்து சுவாமி சன்னதியில போய் நிற்கிற ராஜா கண்ணுல தாரதாரையா ஜலம் வந்து, விண்டக மலர்த்தாள் ஏந்தி வெள்ளி அம்பலத்துளன்பர், தொண்டகம் மலர நின்ற ஜோதி மெய்யான கூத்தை, கண்டக மகிழ்ந்து தாழ்ந்து கண் புனல் சேர செங்கை, முண்டக முடிமேல் ஏற்றி முகிழ்த்து நின்று இதனை வேண்டும். தலைமேல கைய வச்சிருந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண, நின்ற தாள் எடுத்து வீசி எடுத்த தாள் இளமீது ஊன்ற, நீங்க கால ஊடின்னு இருக்கேன்லையா அந்த காலை தூக்கி ஆடுங்கோ, எடுத்ததால் நிலமீது ஊன்றி உங்களுக்கு கால் வலிக்கும். இன்று நான் காண மாறி ஆடி என் வருத்தம் எல்லாம் ஒன்று மாசு எய்தி, அன்றேல் பொன்றுவல் என்னான் பின் குன்றனையான் சுரிகை வாழ்மேல் குப்பிற வீழ்வேன் என்றார். சுரிகை வாழை எடுத்தா நிக்க வச்சான் ராஜா, நீங்க மாறி ஆடலைன்னா நான் அந்த வால் மேல விழுந்துருவேன். வால் மேல விழுந்தா என்ன ஆகும்னா, கத்தி இந்த பக்கம் வழியா குத்தி பின்பக்கம் வழியா வந்து நான் உயிரை மாச்சிக்க போறேன். நாட்டினான் குறித்து பாய நன்னு முன், கத்திய ஊனினான் பாயறத்துக்கு சரி தயாராயிட்டான். அந்த நேரத்துல நடந்தது இந்த திருவிளையாடல். இதுவரைக்கும் சிதம்பரத்துல ஆடுற மாதிரி வலது கால ஊன்று இடது கால தூக்கி ஆடின நர்த்தனம் ஆடினேன் பெருமான். குறித்து பாய நன்னுமுன் இடத்தாள் ஊன்று இடது கால ஊன்றினார் சுவாமி, வலது கால தூக்கி அப்படி திரும்பி நின்று ஆடு. அந்த சன்னதியில ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இப்படி திரும்பி இருந்த சுவாமி இப்படி திரும்பி இந்த கால ஊன்றி ஆடினார். நாட்டினான் குறித்து பாய நன்னுமுன் இடத்தாள் ஊன்றி நீட்டினான் வளத்தாள் வீசி, திருமலன் மாறியாடி நிருமலனான சுவாமி, நிருமலன்னு சொல்லப்படுற சுவாமி, காட்டினான் கண்ணினாடன் கவலையும் பாசம் ஊன்றும் வீட்டினான் பரமானந்த வேலையுள் வீட்டினானே, அவனுடைய துன்பத்தை எல்லாம் போக்கினான். ஒரு பக்தன் தன்னை பார்க்கணுங்கிறதுக்காக கால் மாறி ஆடிய கற்பகமே அப்படிங்கிறார் வள்ளலார். இல்லைன்னு சொல்லாம அள்ளி அள்ளி குடிக்கிற கொடுக்கிற மாறன் கண்டு கழிக்க கால் மாறி ஆடிய கற்பகமே. ராஜாக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சு, பெரியாய் சரணம் சிறியாய் சரணம் கரியாகிய கணனே சரணம் அரியாய் எளியாய் அடிமாறி நடம் புரிவாய் சரணம் புனிதா சரணம் நதியாடிய செம்சடையாய் நகைவன் மதியாய் மதியாதவர் மதியில் பதியாய் பதியன் கணமும் பரவும் துதியாய் சரணம் சுடரே சரணம்
பழையாய் புதியாய் சரணம் படில குழையாய் சரணம் கொடுவெண் பழுவாள் உழையாய் சரணம் குறுகாதவர் பால் விடையாய் சரணம் பிகிர்தா சரணம். இதெல்லாம் திருவிளையாடல் பாடல புராணத்துல இருக்கிற சோத்திர பாடல்கள். ஏதோ ஒரு சாப்டர் எடுத்து படிக்க போனோம்னா அதெல்லாம் நம்ம பாடுறதுக்கு நிறைய பாடல்கள் உள்ள கிடைக்கும். பாராயணம் பண்றதுக்கு அத்தனை பொக்கிஷங்கள் உள்ள இருக்கு. இருளாய் வெளியாய் சரணம் எனையும் பொருளா நினைந்து புரந்தரன்மால் தெருளாத நடனம் தெரிவித்து எனையால் அருளாய் சரணம் அழகா சரணம். தேவர்கள் ரிஷி எல்லாம் இத்தனை நாளும் பார்த்துட்டு தானே இருக்கா. ஆறு கால பூஜைக்கும் தேவர்கள் வந்து இந்த கோவில்ல இந்த நடனத்தை பார்த்துட்டு இருக்காளே சிதம்பரத்துல, அப்பெல்லாம் அவளுக்கு தோணலையே. இந்த தோண வைக்கிறவர் யார் அப்படின்னு அந்த ராஜசேகரன் காலத்துல அவன் ராஜசேகரன் பூமியில அவதாரம் பண்ணணும் பிறக்கணும். அவன் காலத்துல இந்த மாதிரி கரிகால் பெருவளத்தான் பத்தி அவனுக்கு விஷயம் காதுல விழணும். அவன் தன் அவனுக்கு ஒரு விருப்பம் ஏற்படணும் நடனம் கத்துக்கணும்னு, அந்த நடனத்தால ஒரு வலி ஏற்படணும். இந்த வலியால சுவாமி பேர்ல ஒரு கவலை ஏற்படும். சுவாமி அந்த கவலை போக்குறதுக்காக கால் மாறி நர்த்தனம் ஆடினார் வெள்ளி அம்பலம். இதெல்லாம் திருவிளையாடல் இல்லையா. இந்த காட்சியை இன்னைக்கு நம்ம பாக்குறோம். சமீபத்துல மதுரைக்கு போயிட்டு வந்த போது ஒரு 15-20 நிமிஷம் நேரம் அன்னைக்கு எல்லாம் முன்னாடி எல்லாம் எல்லாரும் பிடிச்சி வெள்ள தள்ளுவான். அந்த நாங்க நான் அந்த நேரத்துக்கு அங்க போன சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா, பூஜை காலம் ஸ்கிரீன் போட்டிருக்கோம். இந்த குருக்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, நடராஜ சன்னதிக்கு முன்னாடி வந்து நில்லும் போடலாம் அப்படின்னா ஒரு 15-20 நிமிஷம் அங்க நின்று திருமுறைகள் பாடுறதுக்கு உண்ட பாக்கியம் கிடைச்சு. அந்த திருவிளையாடல் புராணத்துல என்ன இவர் பரஞ்சோதி முனிவர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த காட்சிகள்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து ராஜாக்காக கால் மாறி ஆடிய கற்பகம் இந்த பாக்கியம் இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது. அயனத்தன் எனப்படும் ஆடு அரவ சயனத்தவனை தரு தத்துவனூ தத்துவனால் வயனத்து தவ வானவர் வானவர் சேல் நயனத்தவள் நாயகனே சரணம். சேல் நயனமுடைய மீனாட்சியுடைய நாயகனே சரணம். கதவெம் கரியின் உரியாய் சரணம் முதல் அந்தமிலா முதலே சரணம் என்று அதிர் பைங்கடல் நூபுற வண்டு அலரும் பத பங்கையன் முன்பு பணிந்து அரச விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறான் நடராஜா முன்னாடி. பக்தனுக்காக கால் மாறி ஆடிட்டார் சுவாமி. இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரி இன்று வரைக்கும் நேர சுவாமி நம்மள அந்த திருவிளையாடல இன்னைக்கு நடந்தது மாதிரி அந்த கால் மாறி ஆடின கோலத்துல காட்சி கொடுக்கிறார். மற்ற திருவிளையாடல்கள்லாம் நடந்திருக்கு, ஆனால் இந்த திருவிளையாடலுக்கு என்ன, இதுக்கு இந்த திருவிளையாடல் நடந்த கோலத்திலேயே பகவானுக்கு காட்சி கொடுக்கும். அதுதான் இந்த திருவிளையாடலுடைய அற்புதம். இன்னைக்கு நரியை பரியாக்கின உற்சவம் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு என்ன அப்படின்னா புட்டுக்கு மண் சுமக்க போறார். நம்ம சத்சங்கத்துல இருக்கிறவாள்லாம் நாளைக்கு ஆத்துல ஒரு அளவுக்கு ஒரு புட்டு பண்ணி வெள்ளமே அரிசியும் சேர்த்தது தானே, புட்டு சர்க்கரையும் வெள்ளையும் வெள்ளமும் சேர்த்தது தானே, எல்லாரும் சேர்ந்து புட்டு நிவேதனம் பண்ணணும் ஆத்துல. திருவாதிரை கழிப்பணி நிவேதனம் பண்றோம் இல்லையா, ஆவணி மூலத்துக்கு மறுநாள் கொஞ்சம் புட்டு. யாராவது குழந்தை பெரிய மனுஷியானாதான் புட்டு பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம நவராத்திரியும் போது புட்டு பண்ணி நிவேதனம் பண்றோம். நாளைக்கு எல்லாரும் புட்டு பண்ணுங்க சுவாமி. நீங்க புட்டு பண்ணலாம் சுவாமி வந்து ஏத்துக்கிறார். மதுரையே என்னன்னா எல்லார் வீட்லயும் புட்டு பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவான். அதுக்குன்னு அந்த புட்டு அதுக்கு புட்டுக்கே தனியா ஒரு இடம் இருக்கு, புட்டு தோப்புன்னு இருக்கு. அங்கதான் இந்த புட்டு லீலை நடக்கும். ஆனா இந்த தடவை சுவாமி வெளியில வரலங்கிறதுனால ஆடி வீதியிலே எல்லாமே முடிஞ்சிருக்கு. அப்படி ஆவணி மூலமான இன்னைக்கு இந்த ஆவணி மூல திருநாள் நடக்கிறதுக்கிட்ட தனி வீதியே இருக்கு. ஆவணி மூல வீதி கிழக்கு ஆவணி மூல வீதி, தெற்கு ஆவணி மூல வீதி, மேற்கு ஆவணி மூல வீதி, வடக்கு ஆவணி மூல ஆவணி மூலம் நிறுத்தி அப்படிங்கிற அஷ்டதி கஜங்கள்ல நிறுத்திங்கிற தேவதை இருக்கு.
நிருதிங்கிற தேவதை என்ன எதுக்கு அதிபதி அப்படின்னா அசுர குணத்துக்கு அதிபதி. அந்த அசுர குதம் குணமானது மனசுல இருந்து நீங்கி மனிதன் தெய்வீக உணர்வு பெறத்துக்காக இந்த நன்னாள் ஆவணி மூலத்தன்னைக்கு பரமேஸ்வரனை பத்தி நம்ம தியானம் பண்ணணும், அவனுடைய திருவிளையாடலை பத்தி நினைச்சுக்கணும். சத்குருநாதருடைய கிருபையால நமக்கு இந்த பாக்கியம், சுவாமியுடைய அனுகிரகத்தினால இன்னைக்கு நிறைய பரியாக்கின நீலை, இன்னைக்கு ராத்திரி இந்த பரிகள்லாம் நிறையாகி ஓடி நாளைக்கு புட்டுக்கு மனுசுமக்கிறதுக்கு வந்துட்டார் சுவாமி. அப்படி 10 நாள் உற்சவம் ஆவணி மூல உற்சவம் என்ன அப்படின்னா இந்த திருவிளையாடலுக்காகவே உற்சவம். திருவிளையாடல சம்பந்தமாகவே சுவாமி எல்லாம் நாளைக்கு எப்படி அப்படின்னா சொக்கநாத பெருமான் தலையில கூடையும் மம்புட்டியும் தாங்கிண்டு வர்ற கோலத்துல நாளைக்கு வருவோம். இன்னைக்கு நிறைய பரியாக்கிற கோலம் அப்படின்னா நரிமேடுங்கிற இடத்துல இருந்து நிறைய பிடிச்சின்னு வந்து கோவில்ல வச்சு ஒரு சின்ன ஒரு சீன் மாதிரி பண்ணுவா, இதெல்லாம் நடக்கும், தத்ரூபமாக நடக்கிறது. மதுரையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் நடக்கும், கோவில் உற்சவமாக ரொம்ப கிராண்ட் ஸ்கேல்ல நடக்கும். ஆனா இந்த வருஷம் இந்த கோவிட் பிரச்சனைங்கிறதுனால ஆடி வீதியில ரொம்ப சிம்பிளா நடக்கும். சுவாமி நம்ம பாத்துக்கு நாளைக்கு வரணும், எல்லாரும் முடிஞ்சவா நாளைக்கு புட்டு பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பரமேஸ்வரனுடைய பரம கிருபையை அன்போட நம்ம நைவேத்தியம் பண்றது எல்லாம் சுவாமி ஏத்துக்க வர. அப்படி நாளைக்கு அந்த வந்தி அப்படிங்கிற பெண்மணிக்காக வந்து வேலையாளா வந்து அவ கொடுத்த புட்டை சாப்பிட்டு தனக்கு முடிஞ்ச வேலையை செய்து ஆடி பாடி எல்லாம் பண்ணிவிட்டு மரத்தடியில தூங்கி ராஜா அடிச்ச ஒரு அடியை தான் முதுகுல வாங்கிட்டு உலகம் முழுக்க தான் தான் எல்லாத்திலும் வியாபிச்சிருக்கேங்கிறதையும் உலகத்துக்கு காமிச்சு இந்த ராஜா முதுகுலையும் அந்த அடி விழுந்தது, அந்த படையில இருக்கிற அத்தனை பேர் முதுகுலையும் விழுந்தது, எல்லா உயிர்கள் மேலையும் விழுந்தது அந்த அடி, தாயார் வயத்துக்குள்ள இருக்கிற சிசு மேலும் விழுந்தது. குருக்கள்கிட்ட கேட்டேன், தம்மேல விழுந்ததுங்கிறாரே இந்த சோமசுந்தர கடவுள் மேல இருக்கா அப்படின்னு. ஆமாண்ணா, மூலலிங்கத்துக்கு பின்னாடி ஒரு அடி விழுந்திருக்குன்னா அந்த மாதிரி ஒரு தடங்கள் தடம் இருக்குண்ணா அப்படின்னு அங்க இருக்கிற சங்கர் குருக்கள் சொல்லியிருக்கார். மூலலிங்கமான சொக்கநாத பெருமானுடைய பின்பக்கம் ஒரு மார்க் இருக்கா, நம்ம அடிபட்டவாளுக்கு அந்த அடி விழுந்ததுன்னு சொல்றா அடையாளம் இருந்துதாங்கிற இல்ல, அந்த தான் பண்ண அந்த திருவிளையாடல அடையாளத்தை இன்னும் தன் மேல தாங்கி இருக்கார் சுவாமி. அதுக்கு ஒரு பாடல் இந்த திருவிளையாடல் புராணத்தில். அப்படி திருவிளையாடல் பண்ணி அந்த திருவிளையாடல்லாம் இன்னும் அதுக்கு உள்ள இடங்கள்லாம் இன்னும் இருக்கு. மதுரையில அவர் பண்ண திருவிளையாடல் அத்தனைக்கும் இடங்கள் இருக்கு. ரோம், கிரீஸ் அப்படிங்கிற ஈஜிப்ட், இந்த ஸ்தலம், இந்த ஊர்ல எல்லாம் இருந்த நகரங்கள் எல்லாம் அழிஞ்சு நிர்மூலமா எடுத்து இங்க யார் இருக்கா அப்படின்னா இந்த ராஜாவும் ராணியுமாக இருந்த கடவுள் ரெண்டு பேரும் மீனாட்சியும் சுந்தரர் சொக்கநாத பெருமானும் தங்கள் ராஜ்யத்தை பண்ணதுனால எத்தனையோ ஆக்கிரமிப்புகள் வந்தாலும் எவ்வளவோ அழிவுகள் வந்தாலும் இந்த நகரமானது மதுரை அப்படிங்கிற திருநகரமானது காலத்தினால அழியாமல் இன்னும் நிற்கிறது. எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு, அத்தனையும் இன்னுக்கு இன்னைக்கும் அதுக்குள்ள இடங்கள்லாம் இருக்கு. சுவாமி இன்னைக்கும் அந்த திருவிளையாடலை பண்ணிட்டு இருக்கார். அப்படி இந்த திருவிளையாடலை கேட்கிறவாளுக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா இத்தகைய திரு ஆலவாயுடையான் திருமுன்னர் இயற்றும் ஓமம் மெய்த்தவ மந்திரம் தானம் இன்னளவாயினும் மேறுவாகும். அந்த திரு ஆலவாய்ங்கிற க்ஷேத்திரத்துல அதாவது மதுரையில செய்யற வேத பாராயணம் ஹோமம் ஜபம் தபஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா கொஞ்சமா இருந்தாலும் மலையளவு பெருசாகும். உத்தமமா இல்லிங்கம் பெருமை எல்லாம் யாவர் அளந்துரைப்பார் வேத வித்தகரே. இந்த சுந்தரலிங்கமான பரமேஸ்வரனுடைய பெருமையை பத்தி சொல்றவா இருக்காளே, அது அந்த சொல்ற சொல் என்ன ஆகும்னா வேத மந்திரங்களுக்கு இணையானதாயிடும்.
சிறிதறி சிறிது அறிந்தவாறு உரைத்தே மினி பலகால் விளம்புமாறு. ஓரளவுக்கு இத பத்தின விஷயங்கள் சொன்னாலே அது வேத மந்திரம் போல ஆகும், அவ்வளவு உயர்ந்ததாகும். அறவுருவன் ஆளவாயான் நாமம் செவி மடுத்தால் அடைந்த பத்து பிறவி வினை அரு. அவனுடைய பேரை காதால கேட்டாலே திரு ஆளவாயப்பன் அப்படின்னு சொல்லி சோமசுந்தர கடவுள்னு பேரை கேட்டாலே பிறவி புணி எல்லாம் போயிடும். நினைந்தால் நூறு பெரும் பவ பாவ பிடி போதும். கூடல் இறைவனை இன்றிரைஞ்சுதுமென்று எழு மனை புறம் போந்தால் அவன் பேரை சொல்லி எழுந்திருந்தாலும் சுந்தரேசா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்லி எங்கேயாவது கிளம்பி ஒரு வேலையா போனோம்னா அந்த இடத்துல ஜெயம் உண்டாகும். மரமுரு வெம்பவத்து இழைத்த பாதக வல்வினை அனைத்தும் ஆயுமன்னும். எங்கேயாவது போறோம், அதனால ஏதாவது ஒரு துர்காரியம் ஏற்பட்டுரும், ஒரு துர்நிமித்தம் ஏற்பட்டுரும் அப்படின்னா அதெல்லாம் போயிடும். சுவாமியுடைய பெருமையெல்லாம் அந்த பாடா சொல்றார். இவர் யார் அப்படின்னா, இந்த முத்தலத்து இளையந்த மூர்த்தி திருநாமங்கன் மொழிய கேன்மின் நான் சொல்றேன் கேளுங்கோ. கற்பூர சுந்தரன் பூங்கடம்பவன சுந்தரன் உட்கரவா தொண்டர் விருப்பூரும் கல்யாண சுந்தரன் நல்லற வடிவாய் விளங்கு மேற்று பொற்பூரும் அபிராமி சுந்தரன் தேன் புடை கவிழ பொன்னிற் பூத்த மறு பூசவு சம்பக சுந்தரன் மகுட சுந்தரன் தாழ் வாழிமன்னு அப்படின்னு கற்பூர சுந்தரனாக, கடம்பவர சுந்தரனாக, கல்யாண சுந்தரனாக, அபிராம சுந்தரனாக, சம்பக சுந்தரனாக, மகுட சுந்தரனாக இருக்கிற சொக்கநாத பெருமான் மீனாட்சியோட இருந்து அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணி எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களையும் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட சுவாமியுடைய பெருமையை வெள்ளியம்பல படலம், கால்மாறி ஆடிய படலம், இந்த விசேஷத்தை எடுத்துட்டு இன்னைக்கு கருத்துல எடுத்துட்டு அந்த பிரசங்கத்துல சத்குருநாதரோட பரம கிருபையால இன்னைக்கு எடுத்துட்டு அனுபவிச்சோம். ஹாலாசிய சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் காருண்ய சுந்தரம் கல்யாண சுந்தரம் ஹாலாசிய சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் காருண்ய சுந்தரம் கல்யாண சுந்தரம் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்குணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் ஹரன் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவ என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கூடலிலங்கு குருமணி போற்றி கூடலிலங்கு குருமணி போற்றி ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா திருச்சிற்றம்பலம்.